தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புனித அந்தோணியாரின் நவநாள் கொண்டாட்டத்தின் ஐந்தாம் நாள் ஜபம். போத்துக்கள் நாட்டின் விண்மீனாகவும் ஒளியாகவும் திகழ்ந்தவரும் மிகுந்த புதுமையுள்ளவருமான புனித அந்தோணியாரே, நாங்கள் எங்கள் இறப்பு நேரத்தில் ஆன்மீக தூய்மையுடன் இருக்கவும் எங்கள் ஆன்மாவில் தூய ஆவியாகிய இறைவன் விண்மீன் ஒளியென இறங்கி எங்களை விண்ணகத்திற்கு கூட்டிக் கொண்டு போகும்படியும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீயருடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, இறைவனின் அன்புள்ள அடியாரே, கிறிஸ்து பாலகனை கையில் ஏந்த பேறு பெற்ற தூயவரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த தலை சிறந்த போதகரே, தப்பறையான கொள்கைகளை தகர்த்தெறிந்த வித்தகரே, இறைவனின் தனி அருளால் அலகையை ஓட்டுபவரே, துன்புறுவோரின் துயர் துடைப்பவரே, பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்துள்ளோம். புதுமை புரியும் வரம்பற்றுள்ள எம் ஞான தந்தையே, நம்பிக்கையுடன் உம்மிடம் வந்துள்ள எங்களது மன்றாட்டை கேட்டருளும். உமது ஆதரவை நாடி வந்துள்ள உம் அடியார் எம் மீது உம் கருணை கண்களை திருப்பி அருளும். துன்பம் பிணி வறுமை சிறுமை ஆகியவற்றால் வாடி வந்திருக்கும் எங்களுக்கு உதவி அருளும். அழுவோரின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல் நலம் பெற்றுத்தாரும் எங்கள் அன்புக்குரிய புனித அந்தோணியாரே, இறைவனின் திருவுளப்படி எப்பொழுதும் நீர் நடந்தது போல நாங்களும் இன்பத்திலும் துன்பத்திலும் எப்பொழுதும் அவரது திருவுளத்திற்கு இசைந்து நடக்கவும், நீர் தூய வாழ்வு வாழ்ந்தது போல நாங்களும் ஒருவருக்கு வஞ்சகம் நினையாமலும் செய்யாமலும் தீமையை அகற்றி புனிதராய் வாழவும், நமது திருச்சபை வளரவும், எமது நாடு செழிக்கவும், நாங்கள் நேர்மையுடன் உழைக்கவும், மாந்தர் தக்க முறையில் இறைவனை வழிபடவும், எங்களுக்காக இயேசுவை மன்றாடும், எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் தொழில் முயற்சிகளையும் உழைப்பையும்
ஆசீர்வதித்தருளும். எங்கள் விண்ணப்பங்கள் நிறைவேற எங்களுக்காக இறைவனை மன்றாட வேண்டுகின்றோ. மாறமான
ஜெபிப்போமாக. தந்தையாகிய இறைவா, உமது திருச்சபையானது உம்முடைய ஸ்துதியராகிய புனித அந்தோனியாருடைய திருநாமத்தை கொண்டாடுகிற நாங்கள் அவருடைய புண்ணிய மாதிரிகையை பின்பற்றிக் கொண்டு பேரின்ப மோட்ச ராஜ்யத்துக்கு சேரவும் அனுக்கிரகம் செய்தருளி உம்முடைய திருச்சபைக்கு சந்தோஷம் அறிவிக்க வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமென். இறைசில் எனக்கு பிரியமான இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கோடி அற்புத பதுவை புனித அந்தோனியாருடைய திருவிழாவுக்கு நாம் ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அவரை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து நாம் என்னவெல்லாம் கற்றுக்கொள்ளலாம் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்று நாம் சிந்திக்க போவது அந்தோனியார் அயலார் மீது கொண்டிருந்த அன்பு, அதிலும் குறிப்பாக ஏழைகள் மீது அவர் கொண்டிருந்த பாசம், இரக்கம் மற்றும் ஒரு தீராத ஒரு அன்பு. அவருக்கு அந்த ஏழைகள் மீது அதிக பற்று கொண்டிருந்தார். அதற்கு காரணம், அந்த காலகட்டத்திலே ஏழைகள் பணக்காரர்கள் என்கிற வித்தியாசம் ரொம்ப அதிகமாக இருந்தது. பணக்காரர்கள் ஏழைகளுக்கு பணத்தை வட்டிக்கு கொடுத்தார்கள். அந்த பணத்தை அவர்கள் திருப்பி கொடுக்காத போது அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். சில நேரங்களில் அடிமைகளை போல கூட நடத்தினார்கள். அவர் சில சூழ்நிலைகளிலே அந்த பட்டணத்திலே வெளியே ஒரு பொது இடங்களில் கூட ஏழைகள் அவமானப்படுத்தப்படுவதை பார்க்கிறார். அந்த நேரத்தில் அந்தோனியாருக்கு ஆண்டவருடைய வார்த்தை நினைவு வந்திருக்க வேண்டும். இந்த சின்னஞ்சிறியோர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொன்னது அவருக்கு ஞாபகம் வந்திருக்க வேண்டும். அவர் அதிலிருந்து அவருடைய மடத்திலே ஏழைகளுக்கு உணவு அளிக்க ஏற்பாடு செய்கிறார். தொடர்ந்து வருகிற ஏழைகள் யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவு வழங்கப்படுகிறது. ஏழைகளுக்கான உதவிகள் செய்யப்படுகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் அவர் அந்த பணக்காரர்களுக்கு எதிராக சில சமயங்கள் குரல் கொடுக்கிறார் வெளியேவும், அதே நேரத்தில் அவருடைய பிரசங்கங்களிலும். பெரும்பாலான நேரத்தில் அவர்கள் பார்க்கும்போது அந்த பதவி நகரில் இருந்த மக்கள் பெரும்பாலானவர் கோவிலுக்கு வருகிறவர்கள் தான் இருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு வேற்றுமை. அதனால் அவர் பிரசங்கத்திலே அவர்களுக்கு அதிகமாக சொல்கிறார் இந்த ஏழைகள் எப்படி நடத்தப்பட வேண்டும், சக மனிதர்களை நாம் எப்படி நடத்த வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அதிக போராட்டங்களை நடத்துகிறார். கடைசியிலே அவர் இறந்தபோது அந்த பதுவை நகரிலே உள்ள ஏழைகள் அனைவரும் கடன்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. எப்படி ஒரு போராட்டம் பாருங்கள். ஒரு மனிதர்களுக்கு, சக மனிதர்களுக்கு, அதுவும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு அவர் போராடிய போராட்டத்தால் அவர்களுக்கு கடனிலிருந்து விடுதலை. அதே நேரத்திலே பணக்காரர்களுக்கு அவர் வைத்திருந்த பணத்தை தாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், இறைவனின் மகிமைக்காக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பல பிரசங்கங்கள் மூலம் அவர் உணர்த்தி இருக்கிறார், விளக்கியிருக்கிறார். அவருடைய பெரும்பாலான பிரசங்கங்கள் இதை பற்றி இருந்திருக்கின்றன. நாட்டில் நடக்கிற அநீதிகளை எதிர்த்து அவர் அதிகமாக பேசியிருக்கிறார். திருச்சபைக்குள்ளே நடக்கும் அநீதிகள் எடுத்து கூட அவர் அதிகமாக பேசியிருக்கிறார். அந்த அளவுக்கு அவர் ஏழைகளை அன்பு கூர்ந்தார். இப்பொழுது நாம் கூட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம் இல்லையா. இந்த காலகட்டத்தில் கூட இன்னும் அந்த பணக்காரர் ஏழை என்கிற ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த கொரோனா பேரிடர் காலத்திலே பலர் பணம் இருந்தவர்கள் கூட, வேலைக்கு சென்றிருந்தவர்கள் கூட, சிறு சிறு தொழில்கள் செய்திருந்தவர்கள் கூட இன்று அவர்களது நிலைமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியில்லாமல் இருக்கிறது இல்லையா. பணம் அதாவது சிலர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். சிலர் தம்முடைய வாழ்வாதாரத்தை இழந்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார்கள். வேலையில் இருந்தவர்கள் இந்த சூழ்நிலையினால் வேலையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதே போல சிறு தொழில் செய்தவர்கள் இந்த சூழ்நிலைகளால் அவர்களால் தொடர்ந்து தொழில் செய்ய முடியவில்லை. இந்த மாதிரி பல விதமான கஷ்டங்களினால் பலர் கஷ்டப்படுகிறார்கள். சிலருக்கு மருத்துவ செலவு அவர்களால் செய்ய முடியவில்லை. அவர்களுடைய இருக்கு பணத்தின் மூலம் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும்.
இருந்தாலும் ஒரு உயிர் கஷ்டப்படும் பொழுது அதிக கடன் வாங்கி மருத்துவ செலவு செய்து மீட்டு கொண்டு வந்து வீட்டில் வைத்திருக்கிறார்கள், நல்லபடியாக திரும்பி இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கு கடன் சுமை. இப்படி நம்ம பார்த்து கொண்டு போனால் சமுதாயத்திலே எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ துயர்படுகிறார்கள் மக்கள். நம்ம அந்த இப்பொழுது நம்ம இந்த துயரம் படுகிற மக்களுக்கு நாம் என்ன செய்கிறோம், இதுதான் இன்றைக்கு நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது. அந்தோனியார் அன்றைக்கு எவ்வளவோ கஷ்டப்படுகிற மக்களுக்காக எவ்வளவோ போராடினார், அவர்களுக்காக உணவு கொடுத்தார், அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்தார், இன்னும் அவரால் முடிந்ததை செய்தார், இன்னும் அதற்கு அல்லது அவருக்கு அவர்களுக்காக போராடினார் இல்லையா, இதுதான் அவர் செய்தது. மேலும் அவர்களுக்காக அவர் ஜெபித்தார். நாம் இன்றைக்கு புனித அந்தோனியாரின் பக்தர்களாகிய நாம் அவருடைய திருவிழாவை கொண்டாட நாம் ஆயத்தமாக கொண்டிருக்கிற வேளையிலே எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறோம், அதுவும் மிகவும் அதிக தேவை இருக்கிற அந்த காலத்திலே நம்முடைய உதவிகள் எப்படி இருக்கின்றன? நம்மளால் சில நேரம் நேரடியாக உதவி செய்ய முடியும். சில எடுத்துக்காட்டுகள், நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், முதல்ல நம்ம இருக்கிற இடத்த பார்க்கணும், நம்ம சுற்றி இருக்கிற மக்களை பார்க்கணும். நம்ம சுற்றி இருக்கிற மக்களே எத்தனையோ பேர் கஷ்டப்படுவாங்க, நமக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி நல்ல நிலைமையில் இருந்திருப்பாங்க, வேலையில் இருந்திருப்பாங்க, ஒருவேளை அவங்களுக்கு வேலை போயிருக்கலாம், இல்லாட்ட ஒரு சிறு தொழில் நடத்திட்டு இருந்திருப்பாங்க, அந்த தொழிலில் பாதிப்பாயிருக்கலாம், நமக்கு தெரியும். ஆனால் ஏற்கனவே நல்ல நிலைமையில் இருந்தவங்களா இருப்பாங்க, அதனால அவங்க யார்ட்டையும் கேட்கக்கூட மாட்டாங்க. அவங்களுக்கு கஷ்டம் இருந்தால் கூட அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால அவங்க மனம் புழுங்கி போய் மன அழுத்தத்தில் இருக்கலாம், இல்லை ஒரு பண தேவையில் இருக்கலாம். அது நமக்கு வந்து க்ளோஸ் சர்க்கிள், அதாவது நெருங்கிய உறவுகளை நமக்கு தெரியும். அவங்களுக்கு முதல்ல உதவி செய்ய முயற்சி செய்யணும் இல்லையா. நம்மளால் முடிந்த உதவியை சில சமயங்கள் அது வந்து ரொம்ப நம்ம அந்த சொல்கிறது அந்த அந்தோனியாரோட மனநிலை நமக்கு வரணும். எப்படி அந்த சுற்றி நடக்கிற விஷயத்தை பார்த்து அவர் வந்து அந்த மனநிலை அவருக்கு எப்படி இருந்ததோ அதை சரி பண்ணணும், எப்படி மனநிலை இருந்தோ அந்த மாதிரி நமக்கு மனநிலை வரும். சர்க்கிளில் முதல்ல நெருங்கின சொந்தங்கள், நெருங்கின உறவுகள், நண்பர்கள், இந்த இடத்துல பார்த்தாலே நமக்கு தெரியும் அப்போ நமது பங்கு. அது போக அதையும் தாண்டி இன்னும் நம்ம உலகத்தில் எத்தனையோ இடங்களில் எத்தனையோ மக்கள் எவ்வளவோ கஷ்டப்படுகிறார்கள். இதை நாம் நம்மால் முடிந்த உதவிகளை அதற்காக நிறைய தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறார்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்கின்றன, அல்லது நமக்கு தெரிந்தவர்களே இதை போன்ற பல உதவிகள் செய்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் மூலமாக நாம் செய்யலாம். நம்மால் நேரடியாக சென்று ஒரு இடத்திலே நம்மளால் உதவி செய்ய முடியவில்லை என்றால் அந்த உதவிகளை செய்பவர்களுக்கு நாம் உதவி செய்யலாம். எதுவுமே முடியலை, நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் நாம் யாருக்கு ஜெபிக்கலாம், அந்த தன்னார்வ தொண்டர்களுக்கு, அதே நேரத்தில் அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பணம் கொடுக்குற அளவுக்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வசதியான நிலைமை இருக்கோ அவர்கள் நல்ல மனதை கொடுப்பதற்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஜெபிக்கலாம். அதே நேரத்தில் அந்த பணம் மட்டும் இல்லை, இன்றைக்கி மனிதர்களுடைய பிரச்சனை, இந்த பேரிடர் காலத்தில் அவருடைய உள்ளத்தில் எத்தனையோ பயம், ஏக்கங்கள், கவலைகள், எத்தனையோ சூழ்நிலை, இந்த சூழ்நிலை வெளி சூழ்நிலை பார்க்கும்போது மக்களுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மன அழுத்தங்கள் அதிகமாக கொண்டிருக்கிறது. அதனால் அவர்களுக்கெல்லாம் ஜெபிக்கலாம் இல்லையா. அதனால் நமக்கு வந்து அந்த அயலாரிடத்தில் அன்பு, எப்படி இப்படி அந்தோனியார் அந்த அயலாரிடத்தில் அன்பு கொண்டு இருந்தாரோ, அந்த பட்டணத்திலே நடந்த சூழ்நிலையை வைத்து அவர் அதை சரி பண்ணினார் இல்லையா. அதே மாதிரி நம்மளையும் நம்மையும் சுற்றி இருக்கிற இடத்துல நாம் இன்று நம் கண்ணுக்கு தெரிகிற பிரச்சனைகளை எல்லாம் நாம் உணர்ந்து அதை சரிப்படுத்த ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது செய்ய வேண்டும். ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்கார்ந்துருந்து பிரயோஜனம் இல்லை. அப்படி ஒன்றுமே செய்யாமல் சும்மா உட்கார்ந்துருந்தா நான் வந்து அந்தோனியார் பக்தர், அந்தோனியார் எனக்கு அற்புதர் செய்வார் என்று நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. என்னை பொறுத்தவரை அந்தோனியார், நான் அந்தோனியார் அந்தோனியார பக்தர் என்றால் எப்படி இறைவனிடத்தில் அன்பு இருக்கிறதோ அதே போல அந்த அயலானிடத்திலும் அன்பு வர வேண்டும். அதுவும் நம் செயல்பாடுகளில் தெரிய வேண்டும், தைரியம் நமக்கு வர வேண்டும். இதெல்லாம் இருந்தால்தான் நாம் அந்தோனியாருடைய பக்தர்கள் இல்லையா. அதனால நம்ம அந்தோனியாருடைய வாழ்க்கையின் முன்னோடி, அவருடைய நமக்கு வாழ்க்கையின் முன்னோடியாக இருந்திருக்கிறார், ஒரு மிகப்பெரிய புனிதராக இருக்கிறார். அதனால் நாம் அவருடைய வாழ்க்கையிலே அவர் செய்த சில விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் கடைபிடிக்க வேண்டியது அயலாரிடத்தில் அன்பு. இதை நாம் உணர்ந்து தொடர்ந்து நம் வாழ்க்கையில் செயல்படுத்த வேண்டும். ஒரு சின்ன ஜபத்தோடு முடிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இன்று நாங்கள் புனித அந்தோனியருடைய வாழ்க்கையிலே அவர் ஏழைகள் மீது கொண்டிருந்த அன்பு மற்றும் அயலாரிடத்தில் கொண்டிருந்த அன்பை பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோமே அப்பா. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் எங்களை சுற்றி நடக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து அந்த உமக்கு இருந்த அந்த அன்பு, அன்று நீர் போதித்தது போல, ஆண்டவரே நீர் கொடுத்த கட்டளையைப் போல, நாங்கள் எங்களைப் போல பிறரை நேசிக்கவும்,
அதே நேரத்தில் எந்த இடத்துல எல்லாம் எங்களுடைய தேவைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் நாங்கள் எங்களால் முடிந்த உதவிகளை செய்யவும் பிறருக்காக ஜெபிக்கவும் வேண்டிய ஒரு நல்ல மனதை எங்களுக்கு தர வேண்டும் என்று எங்கள் மீட்பர் ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவின் மன்றாடுகிறோம் ஜீவன பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். மரிய வாழ்க. அந்தவனை எப்படி அந்தவனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் மனச்சுமையோ பாரங்களோ உடற்பினியோ ஊனங்களோ சுமையோ பாரங்களோ உடற்பினியோ ஊனங்களோ பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நலம் தருவார் பதுவை புனிதர் பரிந்துரைப்பார் எல்லாம் வல்லவர் நலம் தருவார் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் நம்புங்கள் ஜெபியுங்கள் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும்